வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ. சில பேர் வந்து நீங்கள் எஃபியில் உங்களுடைய கேள்விகளை எழுதுறீங்க. எனக்கு என்னென்னா, நான் வந்து ஃபார்மில் அல்லது மெயிலில் வந்து அதை ஆர்டராக வச்சு படிக்கிறேன். ஸோ அங்கங்கே இருந்தால் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ நீங்கள் எனக்கு ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா இட்வில் பி மச் பெட்டர். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்கு போனோம்னா எல்லாருடைய கேள்விகளும், அதாவது இதில் எது படித்தது, எது இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வெல்கம் ஸ்ரேயாகுமார், வெல்கம் சிவராமகிருஷ்ணன் சார், ஜெரால்டு பினோ, மீனா வெங்கட், பசுபதி, வெல்கம் சீதாலட்சுமி, வெல்கம் பீரேன், ஆல் ஆஃப் யூ. சுதா செல்லப்பா, எஸ் சிஸ்டர், ப்ளீஸ் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. மேட்டீஸ், சாண்டி, சண்முகப்பிரியா, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். ஸோ இந்த இன்னைக்கு இருக்கிற கேள்விகள், இந்த கேள்விகளும் முக்கியமானவை, கொஞ்சம் டீப் மீனிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான கேள்விகளும் இதில் இருக்குது. ஸோ உங்கள்டிருந்து நான் எதிர்பார்க்கறதும் அப்படி தான், ஒரு சிறப்பான கேள்வி வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றும், அந்த சிறப்பான கேள்விக்கான பதில் இன்னமுமே வாழ்க்கையினுடைய போக்கை வேறு பக்கம் கொண்டு வரும். ஸோ அப்படியான ஒரு விஷயந்தான். தமிழரசி வெங்கடேஸ்வரன் அவங்க வந்து கேட்டிருந்த ஒரு கேள்வி வந்து ஐ திங்க் ஜென்எல்பி அகாடமி பேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க அதை எனக்கு ஒன்று ஃபார்மில் அனுப்பலாம் அல்லது இங்கே பேஸ் பண்ணலாம். சி, ஐ எம் வித் லாட் ஆஃப் விண்டோஸ், இங்கே மொபைலில் பேசுகிறேன், இங்கே பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை போய் பார்த்து பேசுகிறது சிரமம். யாராவது ஒருத்தங்க அனுப்பிச்சிங்கன்னா ஐ திங்க் ஐ கேன் ஆன்சர் தட் ஆஸ் வெல். ஆடியோ வீடியோ தெரியலை, ஐ டோன் நோ, இப்போ தான் தெரியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஏதாவது நெட்ஒர்க்கில் இஷ்யூஸ் இருக்கலாம், பாருங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு முதல் கேள்விக்கு போகலான்னு நினைக்கிறேன். வாட் ஆர் தி எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்ஸ் நீட் டு ஹேவ் அட் ஹோம் அஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர்? இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. வீட்டில் நாம் என்ன எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு. ஆப்வியஸாக இது வந்து ஒரு மெடிக்கலி ஃபிட், மெடிக்கலி ரிலேட்டட் பர்சன் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஐ பாசிபிளி வுட் சஜஸ்ட், இங்கே மெடிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கிற யாராவது ஒருத்தங்க இதுக்கு ஆன்சர் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வழக்கமாக ஃபஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு இருக்கிறது இல்லாமல், அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் இல்லாமல் இன்னமும் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், ரிலேட்டட் டாக்டர்ஸுடைய ஃபோன் நம்பர்ஸ், ஒருவேளை அந்த ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகாது அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர்ஸ், அதெல்லாம் வந்து கையில் இருக்கான்றதை நான் முதல்ல கவனிப்பேன். ஸோ பாசிபிளி சுதா மேடம் கேன் போஸ்ட் அண்ட் டேக் திஸ். குட், தட்ஸ் அ குட் க்வெஸ்சன். ஏன்னா நான் நம்ம வந்து இந்த கேள்விகள் வந்து நம்மை சுற்றி நம்மை அடுத்த உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேள்விகளாக தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த விதத்தில் இது எக்ஸலண்ட்டான ஒரு க்வெஸ்சன். குட், எஸ் ஆக்சிமீட்டர், அந்த டெம்பரேச்சர் மீட்டர்னு நிறைய அது போட்டே போகலாம். அது அவங்க ப்ராப்பராக பண்ணாங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். இப்போ அடுத்த க்வெஸ்சன் வந்து, வாட் ஆர் த வேஸ் எ பர்சன் கேன் வாலண்டியர்
ஐ திங்க் இந்த கேள்வி வந்து இப்போ கோவிட்டுக்காக கேட்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் இது வந்து எதுவும் பொதுவான சர்க்கிள் எதுவும் இல்லை. பொதுவான சர்க்கிளாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு கவர்மெண்ட் வந்து அதை பண்ணியிருந்தா வாலண்டியருக்குன்னு வாலண்டியரிங் அப்படின்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு சர்க்கிளை ஒன்று ரெடி பண்ணியிருந்தா அதை வந்து நம்ம அழகாக பண்ணியிருக்க முடியும். பட் அப்படி இல்லை. அதனால் அங்கங்கே சர்க்கிளில் நோன் பீப்புள் நோன் சர்க்கிளில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கே நம்ம சேர்ந்து பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது கீர்த்தி வந்து ஐ திங்க் ஒரு 7 to 8 குரூப்ஸில் வந்து ஷீ இஸ் வாலண்டியரிங். நீங்கள் வந்து ஆக்சிஜன் ரிலேட்டட், பெட் ரிலேட்டட், டாக்டர்ஸ் ரிலேட்டட், ஈவன் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட், ஃபுட்டு ரிலேட்டட், இதெல்லாமே அவங்க தனித்தனியாக ஒரு குரூப் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் 2 to 3 வீக்ஸாக ஷீ இஸ் இன் டு 24/7 ஒர்க்கிங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாலண்டியர் ப்ளீஸ் கனெக்ட் வித் ஹர். அங்கேருந்து நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ பாசிபிளி ஷி மே கிவ் சம் அதர் வேஸ் ஆஃப் டூயிங் இட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அது ஒரு கண்டினியூஸாக இருக்கிற க்வெஸ்சன், மூணு க்வெஸ்சன், அது மூணுத்தையும் ஒன்றா சொல்லியிருந்தேன். தடுப்பூசி எதற்காக போட்டுக்கொள்ள வேண்டும், போட்டுக்கொள்வதால் என்ன சாதகம், போட்டுக்கொள்ளாமல் இருந்தால் என்ன பாதகம். இந்த தடுப்பூசி அகெய்ன் மெடிக்கலி ரிலேட்டட் சப்ஜெக்ட். இதை வந்து மெடிக்கலி இருக்கிற ஒருத்தர் தான் பேச முடியும் அப்படின்னாலும் இந்த தடுப்பூசியை பற்றிய நான் பார்த்த வகையில் பேசிய வகையில் எனக்கான என்னுடைய மருத்துவ நட்புகளினுடைய நான் பேசிய பற்றின் வகையில் எனக்கு தெரிந்த தகவல்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று வந்து இப்போது வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. தடுப்பூசியை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ தடுப்பூசி தான் போட்டுக்கணும். சரி, போட்டுக்கொள்கிறதுனால என்ன சாதகம், வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, இது போடுறதுனால அதற்கு பிறகு செய்த ஆய்வுகளில் கோவிட் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்றது தான் பெரும் சாதகமாக இருக்குது. போட்டுக்கொள்ளாமல் இருந்தால் என்ன பாதகம்ன்றதுக்கு அது வந்து அது ஒரு இன்ஃபினைட் க்வெஸ்சன். போட்டுக்கொள்ளாமல் இருந்தால் என்ன வேணால் நடக்கலாம், அது தடுப்பூசி போட்டுக்காதனால தான் நடந்ததா அப்படின்லாம் இல்லை, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வி நெவர் நோ. அப்போ என்னுடைய பார்வை வந்து கையில் இருக்கிற வாய்ப்புகளில் பெஸ்ட்டாக இது இருக்கிறதுனால இதை நாம் யோசிக்கவே தேவையில்லை. ஐ திங்க் கண்டிப்பாக போட்டுக்கலாம், போட்டுக்கணும். நான் போட்டிருக்கேன் ரெண்டாவது டோஸ்க்காக வெயிட்டிங். ஸோ அதை வந்து போடுறது தான், அதில் ஒன்றும் எதுவும் அதில் வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது பார்வையே இல்லை. அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் போட்டுக்கிறது நல்லது. கையில் இருக்கிற அவைலபிலிட்டியில் இது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. போட்டுக்காமல் இருந்தான்றது நீங்கள் வழக்கமான ஆளாகிடுறீங்க. ஸோ எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். துக்க செய்திகள் கேட்கும் பொழுது மனம் முடங்கி விடுகிறது, மைண்ட் பிளாங்க் ஆகி விடுகிறது. இந்த நேரங்களில் என்ன செய்வது? ரைட். இப்போ துக்க செய்திகள் உங்களுக்கு எங்கிருந்து வருது? நியர் அண்ட் டியர் பீப்புள், வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் வந்து எஃபி, சோஷியல் மீடியா, யூடியூப், அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனால் டிவி, இல்லை ரிவர்ஸில் டிவி அதிகமாக பார்த்தா அது. அப்போ முதல்ல இது வந்து துக்க செய்திகள்ன்றது வந்து நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இருந்தும் வெளி உலகத்தில் இருந்தும் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதில் இருந்தெல்லாம் நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆகி வெளியில் வந்திருந்தால் துக்க செய்திகள் காதில் விழாத மாதிரி இருந்துக்கலாம். பட் அது தீர்வு அல்ல.
அது வந்து துக்க செய்தி இருக்கு நமக்கு தெரியலன்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவோம். சாரி, அப்ப அது தீர்வு அல்ல. அப்ப தீர்வு என்ன? துக்க செய்திகள் வரும். மனிதனுக்கு எப்ப வந்து பிறப்புன்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி இறப்புன்றதும் உறுதி. அது வந்து நாம் நினைச்ச மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறது தான் அதில் உள்ள பெரிய பிரச்சனையே. நாம் நினைச்ச மாதிரியெல்லாம் இறப்பு வரும். நிறைய பேருக்கு என்ன இறப்பு பற்றிய சிந்தனைன்னா, எல்லாத்தையும் சாதிச்சு எல்லாம் வெல் செட்டில்ட் ஆன பிற்பாடு ஹாப்பியஸ்டாக இருக்கிற ஒரு அக்கேஷனில் எந்த விதமான உடலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நைட்டு படுத்து காலையில் எழுந்திருக்காமல் அப்படியே நிம்மதியாக இறந்து போயிடணும் அப்படின்னு தான் பொதுவாக யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் எல்லாருக்கும் நடந்துருச்சு அப்படின்னா அகெயின் கடவுளை வந்து நம்ம கும்பிட போகிறதில்லை. சாரி. ஸோ என்னை பொறுத்தளவு துக்க செய்திகள்ன்றது பார்ட் ஆஃப் லைஃப், அது வரதான் செய்யும். எதிர்பாராத தருணங்களில் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்படி வரும் பொழுது அதை எதிர்கொள்கிற பக்குவம் அப்படின்றது அதை அக்செப்ட் பண்ணுறது தான். அதிலிருந்து ஒதுங்கி போகிறதில்லை, அதிலிருந்து விலகி போகிறதெல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் வர்க். அதை வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம வந்து கூகுள் மேப் போடும் பொழுது ஃப்ரம் போடுற மாதிரி ஃப்ரம்னு ஒன்று இருந்தால் டூன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து டூ இல்லாத கூகுள் மேப் போடுங்களேன் பார்ப்போம். டூ இல்லாத ஒரு கூகுள் மேப் போடுங்க, யூ கான்ட். ஸோ பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பை நோக்கி ஒரு விஷயம் அது நகர்ந்து நகரத்தான் செய்யும், நடக்க தான் செய்யும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான் அதில் உள்ள விஷயம். இதுக்கிடையில் இந்த தமிழரசி வெங்கடேசன் மேடம் அவங்க சொன்னது இங்கே இருக்குது, கோயிலில் நான் அதை படிச்சிடுறேன், அதுக்கும் பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போகிறேன். வாழ்க வளமுடன் ஜெய் சார், நேற்று உங்களின் பேச்சு மனதிற்கு ஆறுதல் ஏற்பட்டது. என் கணவர் லாஸ்ட் இயர் லாக்டவுனில் 8 மாதமாக வேலையை இழந்து பின் வேலைக்கு 10 பேர் இருந்த இடத்தில் கடைசியாக 3வது ஆளாக, 10 பேர் இருந்த இடத்துல 3 பேர் தான் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 3 பேருக்கும் பணிச்சுமை அதிகம், மேலும் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்களோ என்ற பயத்திலேயே வேலை செய்கிறோம். இந்த மன அழுத்தம் போக்க என்ன வழி? இப்போது 10 பேர் இருக்கிற இடத்துல 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து உங்களுடைய கணவர் அப்படின்னா, இப்போ எலைட் 30%ன்னு சொல்லுவோம், 100%ல 30% 3 பேர்னா. ஸோ அந்த 30%ல ஒரு ஆளாக அவர் இருக்கார், அவருடைய திறமை இருக்குது, அதனால தான் வந்து அவரை செலக்ட் பண்ணுறார். ஸோ முதல்ல அதை நாம் நினச்சி மகிழ வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போது மீதி 7 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அவங்கள ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ், இந்தந்த பார்வைகளில் இவங்க தேவையில்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து மஸ்ட், தேவை அப்படின்றதுனால தான் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட திறமை இருக்குது, அதனால தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கம்பெனியும் வந்து 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 3 பேரையே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காது. சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த 3 பேரை வச்சு பண்ணணுன்ற ஒரு பார்வையில் தான் அது இருக்கும். ஒருவேளை இந்த கோவிட் விஷயங்கள் சரியானதும் இன்னும் 2 பேரையோ இன்னும் 3 பேரையோ அவங்க சேர்த்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எந்த ஒரு சிறந்த நிர்வாகமும் சிறப்பான மனிதர்களை தேர்வு செய்து அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு ஆனாலும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த 3 பேரை வந்து இழக்கக்கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணும். அதுதான் சிறந்த நிர்வாகம். இந்த 3 பேரை எப்படியும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபினான்ஷியலாக எக்ஸ்ட்ரா கொடுக்கறதெல்லாம் ஒரு பகுதி, பட் பொதுவாகவே இவங்களை இழந்துடக்கூடாது அப்படின்றதுல அந்த நிர்வாகம் வந்து ரொம்ப கவனம் செலுத்தும். அப்படி கவனம் செலுத்தினா தான் அது சிறந்த நிர்வாகம். அப்படி கவனம் செலுத்தலை அப்படின்னா அந்த மாதிரியான, அதாவது எக்ஸலண்ட்டான பீப்புள் அவங்கள நாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதில் கவனம் செலுத்தாத ஒரு நிர்வாகம்னா அந்த நிர்வாகத்தில் நீங்கள் ரொம்ப ஹானஸ்டான என்னுடைய பதில் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி ஒரு நிர்வாகம் வந்து லாங் ஸ்டாண்டிங்லாம் போகாது, வேறு வழி இல்லாமல் தான் அது போயிட்டுருக்கும். அப்புறம் பொதுவாக இந்த வேலைகளை இழந்திருக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், வேலைகளை வந்து நாம் இழந்துட்டோம் அவ்வளோதானா லைஃபு அப்படின்றதே இல்லை.
ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருந்த ஒரு திறமைக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. ஒரு வேலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றவரை தான், ஒரு வேலையிலேருந்து நீங்கள் வெளியில் வருகிற வரை தான் உங்களுக்கு வந்து என்னாகுமோ ஏதாகுமோ. வெளியில் ஒன்ஸ் வந்துட்டோம்னா, ஒன்று அவங்க அனுப்பிச்சிட்டாங்க இல்லை நாம் வந்துட்டோம், ரெண்டும், இதில் எது நடந்தாலுமே வெளியில் வந்துட்டோம்னா நம்ம அடுத்த என்னவோ ஒன்று பண்ணுறதுக்கு போயிடுவோம். வி வில் நெவர் ஸ்டாப். சர்வைவல் வந்து எப்போவுமே ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகிட்டு சர்வைவல் பண்ணுறதுன்றது நடக்காது. இட் வில் நெவர் ஹேப்பன். நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்து நீங்கள் சாரி ஆக்சுவல் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம், ஆக்சுவல் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கும் பொழுது சர்வைவல் வந்து ரொம்ப அழகாக நடக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறதுல உங்கள் கணவரும் ஒருத்தர் அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்ஃபேக்ட் சந்தோஷப்படணும். ஏன்னா எலைட் டாப் த்ரீல ஒரு ஆளாக நம்ம இருக்கோம். அப்புறம் வேலை அதிகமாக கொடுக்குறாங்கன்றது அதுக்கு அவங்க பத்து பேரை வச்சு வேலை பார்த்த கம்பெனி தான் அது. சூழ்நிலைகளால் தான் இப்போ மூணு பேர். ஒருவேளை இந்த இதையெல்லாம் அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னா, பண்ணும், பண்ணுறது தான் நல்ல நிர்வாகம், பண்ணலை அப்படின்னா அப்படி ஒரு கம்பெனியும் நமக்கு தேவையில்லை. ஒரு டாப் த்ரீ எலைட் பீப்புளை கூட சரியாக பக்கத்தில் வச்சுக்க தெரியல அப்படின்னா அந்த ஒரு அப்படி ஒரு கம்பெனியில் நம்மளுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நினச்சி மன அழுத்தம்லாம் பட வேண்டியதில்லை. பொதுவாக நான் ஒன்று சொல்லுவேன், அதை வந்து உங்களுடைய கணவருக்கு நீங்கள் சொல்லலாம், அல்லது நானே அவருக்கு சொல்கிறதா நீங்கள் சொல்லலாம். உங்களை வச்சுக்கிட்டா கம்பெனிக்கு நல்லது, உங்களை வச்சுக்கலன்னா உங்களுக்கு நல்லது. நான் வெளியில் போய் அடுத்த ஒர்க்கை பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த மாதிரியே தான் அந்த பார்வையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. இங்கே கீர்த்தி ஏதோ எழுதியிருக்காங்க, தொடர்ந்து செயல்படுகிறேன், காலையிலிருந்து பெரும் இறப்புகள், இப்பொழுது குடும்பத்தில் ஒருவராய் வேலை பார்த்தவர் இறப்பு, திரும்ப திரும்ப மனதை மீட்டி வேலை பார்ப்பது பெரிய சவால். எனவே டீமுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். எனக்கு இந்த டைட்டானிக் மூவி பார்த்தீங்களான்னு தெரியல, இங்கே யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கீர்த்தி கேட்ட இந்த கேள்விக்கு நான் அதை பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டானிக் மூவியில் அந்த கப்பலே மூழ்க போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஒரு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வாசிச்சுட்டே இருப்பாங்க, அதில் ஒருத்தர் நின்று அதுக்கு அந்த டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கப்பலே மூழ்க போகுது, அடுத்த செகண்ட் வந்து உயிரோடு இருப்போமா இல்லையா தெரியல. ஆனாலும் அந்த நம்ம செய்ய வேண்டிய பணி இது, அதை செய்யணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது என்னுடைய, இது எனக்கான ஒரு கடமை, இதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் டைம்ஸில் நமக்கு வந்து சோர்வு அப்படின்னு வர்றது வந்து அதாவது உடல் அளவில் சோர்வு வரும், மனதளவில் வராது. அங்கே நடக்கிற இறப்பு, அங்கே வந்து ஒருத்தங்க சிலர் தவிக்கிற தவிப்பு, அவங்களுடைய வலி, இதெல்லாம் நம்ம கேட்போம், இதெல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம், ஆனால் நம்ம வந்து சோர்வடைய மாட்டோம். ஏன்னா அது பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, பண்ணியே ஆகணும். இப்போ சுதா செல்லப்பா அவங்க எழுதுகிற மாதிரி எங்கே போய் இது வந்து முடியும் அப்படின்னா, வி நெவர் நோ. எனக்கொரு பார்வை உண்டு, இயற்கையை வந்து எப்போ மனுஷன் ஒழுங்காக ட்ரீட் பண்ணலையோ அது இயற்கை வந்து அதுவே சரி பண்ணிக்கிறதுக்கான சில முயற்சிகளை எடுக்கும், அதில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு இந்த கடவுள் அந்த ஸ்ட்ரக்சரில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து இயங்கிறது ஏதோ ஒரு பேசிக் சக்தியில் இயங்குது, அதை நாம் ஏதோ நம்ம சின்ன ஆளுங்க தான், மைன்யூட் ஆளுங்க தான், ஆனாலும் போய் அதை தொந்தரவு பண்ணுறோம். என்னமோ ஒரு டிஸ்டர்பிங் எலிமெண்ட் நாம் பண்ணுறோம். காடுகளை அழிக்கிறதா இருக்கட்டும், நதிகளை வந்து திசை திருப்புறதா இருக்கட்டும், வி ஆர் டூயிங் சம்திங் எல்ஸ், அது என்னமோ பண்ணுறோம். அதை வந்து அது வந்து உங்கள்கிட்ட
உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திலாம் சரி பண்ண முடியாது. ஸோ அது அதுக்கு தெரிஞ்ச வழிகளில் அது சரி பண்ணிக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ என்னுடைய பதில் அதுதான். ரிசீவ்டு அடாப்ஷன் ரெக்வஸ்ட் ஃபார் 3 days அண்ட் 6 months பேபி ஹூ லாஸ்ட் பேரண்ட்ஸ் இன் கோவிட். இப்போது நான் நிறைய பார்க்குறேன், நிறைய ஃபேமிலிஸில் வந்து குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் பற்றி பேசும் பொழுது இருக்கிற குழந்தைய ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் பிரச்சனைகள் வருது. இப்போ இதை படித்து பாருங்கள், சுதா மேடம் எழுதியிருக்கிறது, அடாப்ஷன் ரெக்வஸ்ட் ஃபார் 3 days 6 months பேபி ஹூ லாஸ்ட் பேரண்ட்ஸ் இன் கோவிட். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், வி ஆர் ஆல் பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா, நம்ம குழந்தைங்க அப்படின்னு நாம் ஒரு ஒழுங்காக இருக்கோம். ரெண்டாவது, நாம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு உண்மையிலேயே நினச்சா இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கையில் எடுக்கிறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நோக்கி நம்ம சிந்தனைகளை திருப்பலாம். ரொம்ப சிறப்பாக செயல்படுற சுதா செல்லப்பா, கீர்த்தி, இன்னும் யாரும் இங்கே யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறீங்களோ அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். அடுத்த கேள்விக்கு நான் நகர்றேன். டீனேஜ் கிட் அண்ட் ஒரு 10-year-old ஃப்ரம் மை ஃபேமிலி, தே ஸ்பெண்ட் நியர்லி 8 hours பை வாட்சிங் டிவி அட் ஹோம். இஃப் யூ கோ அண்ட் talk to them regarding some other work, they are not showing any interest. Sometimes they get irritation. Both parents are going for work. What best we can do for the kids to spend their time productively? It's not from one family, mostly in my native this is the situation. No online classes too. Naan netru kuda idha patti pesirundhen. டீனேஜ் சில்ட்ரனுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஒரு வருஷத்தில் அவங்க சர்க்கிளில் இருக்கிற ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க நேச்சுரலாக டெலீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 10 பேரை வந்து அவங்க புதுசாக சந்திக்கிற நிகழ்வுகளில், புதுசாக போகிற ஊர்களில் புது ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்ப்பாங்க. ஸோ அவங்க சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஐ கால் தட் அஸ் அ சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போ லாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year தே ஆர் நாட் கோயிங் எனிவேர். தே ஈவன் இஃப் தே கோ தே ஆர் வித் லாட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஸோ தேர் இன் லாட் ஆஃப் ட்ரபிள். அதனால் தேர் ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் வந்து மொபைல் அண்டு டிவி. இப்போ மொபைலில் வந்து இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டீனேஜ் அப்படின்னா சோஷியல் மீடியா அது இதுன்னு ஏதோ வீடியோ கால் அது இதுன்னு பேசி அப்படி தான் வந்து அவங்க உலகத்தை அவங்க கட்டமைச்சிக்கிறாங்க. டிவி வந்து ஒன் சைட், டிவி ரியாக்ட் பண்ணாது, இவங்க தான் டிவியை பார்ப்பாங்க. டிவி வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டு, இவங்க தான் வந்து அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுன்றது இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு யதார்த்தம் தான். அதை போய் நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. 8 hours டிவி பார்க்குறாங்க அப்படின்றது குழப்பிக்க வேண்டியது. ஆனால் வி ஆர் சப்போஸ் டு டூ சம்திங், அதுக்கு ஏதோ பண்ணணும். எனக்கு இன்னமுமே பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, குழந்தைகள்கிட்ட இருக்கிற திறமை சார்ந்து அவங்கள நகர்த்துறோமா அப்படின்றது. இப்போ யாமினி போட்டிருக்காங்க, டுடே ஐ டேக் மை சன் ஃபார் சைக்கிளிங் வித் ப்ரோட்டோகால்ஸ், ஸோ சைக்கிளிங் வந்து போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது போடுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த டீனேஜ் குழந்தைகளுக்குன்னு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், அதை நோக்கி அவங்கள நகர்த்துறோமா? இப்போ ஒரு யாரோ சில பேருக்கு பெயிண்டிங் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். இப்போ நான் ரீசெண்டாக வந்து பசுபதி சாரோட டாட்டரை வந்து மீட் பண்ணேன். ஷீஸ் வெரி குட் இன் இன்டீரியர் ட்ராயிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பசுபதி சார் டாக்டரை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்களால ஒரு சிவில் ட்ராயிங், அது வந்து இன்டீரியர் ட்ராயிங் வந்து அவங்களால பண்ண முடியும்.
இப்போ எனக்கு சில ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அதை அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க உடனே சொன்னது, இதை இதை போடணுன்னாலே எனக்கு ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ அப்படின்னா என்ன, 15 டேஸாக அவங்கள வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஃபோக்கஸை வந்து, அதுவும் அவங்களோட ஸ்கில் ஓரியன்ட் ஃபோக்கஸை வந்து அவங்களுக்கே கொடுக்கணும். டீனேஜ் சில்ட்ரனுக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. அவங்கள்ட்ட எந்த திறமையும் இல்லை, அவங்க வந்து டிவி தான் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்கன்னு நாம் நினைக்கிறோன்னா நாம் இன்னும் அவங்கள்ட்ட க்ளோஸாக நெருங்கலைன்றது தான் உண்மை. ஸோ மை சின்சியர் சஜஷன் இஸ், லுக் அட் தேர் ஸ்கில்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் கொடுக்கலாம், அல்லது என்ன மாதிரியான மனிதர்களை மீட் பண்ண வைக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தங்களுக்கு வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு பெயிண்டரை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஃபீமேல் பெயிண்டர் இருப்பாங்க, அவங்கள வந்து இவங்கள்ட்ட பேச வைக்கலாம். அதுவும் அந்த வீடியோ கால்லேயே இருக்கலாம். ஸோ த்ரூ தட் சில அசைன்மெண்ட்ஸ் வரும், அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிச்சயமாக குழந்தைங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், அதுவும் டீனேஜ் குழந்தைங்கள்ட்ட அன்ஐடென்டிஃபைடு ஸ்கில் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தான் பேரண்ட்ஸு. இப்போ இங்கே பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒர்க்குக்கு போயிடுறதுனால அதை மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாசிபிளி ஃப்ரம் ஹியர் இஃப் தே சிட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் சில்ட்ரன் தே வில் கெட் சம்திங். அதை நோக்கி டைவர்ட் பண்ணலாம், அது நீங்கள் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ I'll go for next question. Need all of you to extend love, hugs, greetings to Asha Bhagiraj. Ma'am, she is the rocking support for us. Vasubadi Bro, Kohila Valinayaka ma'am, all are with us in At Connect. இதில் ஆஷா எல்லாரையும் பற்றியும் பேசிகிட்டே போகலாம் அதில், பட் ஆஷா பாக்யராஜ் பற்றி ஐ வுட் லைக் டு சே சம்திங். வீட்டில் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் கோவிட் பாசிட்டிவ் எக்ஸப்ட் ஹர், எல்லாரும் அதிலிருந்து வந்துட்டாங்க இப்போது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் ஷீ இஸ் சப்போர்ட்டிங் மெனி. அதுவும் ஐ திங்க் ஒரு பேஷண்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30+ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஷீ ஹஸ் கனெக்டட் அண்ட் ஃபைனலி ஷீ ஃபவுண்ட் அ பெட். இதான் யதார்த்தம். வி கேன் விஷ் ஆஷா பாக்யராஜ் அஸ் வெல் ஹியர். எஸ்டர்டே இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களில் ஹூஎவர் வாண்ட் டு வாலண்டியர், யூ கேன் ஆல்சோ ஜாயின் இன் தட் அட் கனெக்ட் டீம். என்னென்னலாம் நீங்கள் பண்ண முடியுமோ அதை நோக்கி நீங்கள் நகரலாம். அடுத்த ஒரு கேள்வியை நோக்கி நான் போகிறேன். கொஞ்சம் இது அவே ஃப்ரம் தி டாபிக், பொலிட்டிக்கலான க்வெஸ்சன். ஹவு டு வி சூஸ் டு ஓட் ஃபார் அ பார்ட்டி அண்ட் இன் வாட் பேசிஸ், அ பிக் சப்ஜெக்ட். என்னை பொறுத்தளவு உங்களுடைய பார்வை வேறு, பப்ளிக்கோட பார்வை வேறு, பார்ட்டியோட பார்வை வேறு. ஸோ நான் இதை ரொம்ப பொலிட்டிக்கலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா, உங்கள் பார்வைக்கு அலைன் ஆகிற ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் வாக்களிங்க. சரி, உங்கள் பார்வை எப்படி இருக்கலாம்னு வேணால் நான் சொல்லலாம். உங்கள் பார்வை எப்படி இருக்கலாம், இந்தியா இஸ் க்ரோயிங், ஸோ க்ரோத்துக்கு உண்டான மெஷர்மெண்ட் எடுக்கிற பார்ட்டி இது, 0.1. அப்புறம் இந்தியா இஸ் மல்டிலிங்குவல், அப்போ இந்தியாவை வந்து டைவர்சிஃபைடு இந்தியாவை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பார்ட்டி இது, அதை யோசிக்கலாம். தென் இந்தியா வந்து இட்ஸ் எல்லாரும் படித்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சாதாரண நிலையில் வாழறவங்க இந்தியாவில் அதிகம், படிக்க விருப்பம் இருந்து படிக்க முடியாதவங்க அதிகம். ஸோ அந்த மாதிரி படிக்க விருப்பம் இருந்து படிக்க முடியாத மனிதர்களையும் புரிஞ்சிக்கிற ஒரு பார்ட்டி அப்படின்றத நோக்கி உங்களுடைய விருப்பத்தை நீங்கள், உங்களுடைய தேர்வை
பார்வையை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு எந்த பார்ட்டி அலைன் ஆகுதோ அந்த பார்ட்டிக்கு நீங்கள் ஐ திங்க் யூ கேன் ஓட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து ரிலேட்டட் வித் ட்ரெய்னர்ஸ். அதனால் நான் ஒரு ட்ரெய்னர்கிட்ட கேட்குறதுனால ஐ திங்க் அனதர் ட்ரெய்னர் ஹேஸ் ஆஸ்க்டு திஸ், தட்ஸ் குட். வாட் ஷுட் வி அஸ் ட்ரெய்னர்ஸ் இம்பைப் இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மைண்ட்ஸ் ரிகார்டிங் திஸ்? சேஞ்சஸ் ஹேஸ் டு ஹேப்பன் ஃப்ரம் தேம், இஸ்ன்ட் இட்? இப்போது அடுத்த தலைமுறையிலேருந்து தானே மாற்றங்கள் வரணும். அப்படின்னா நாம் ஒரு ட்ரெய்னராக அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லணும், அவங்களுடைய மைண்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பதிய வைக்கணும் அப்படின்றது இந்த கேள்வி, ரிலேட்டட் வித் அந்த பொலிட்டிக்கல் திங். அதுக்கு நான் இப்போ கொடுத்தது தான் ஆன்சர். ஸோ இந்தியா இஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி, ஸோ க்ரோத்தை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிற ஒரு பார்ட்டி, இட்ஸ் மல்டி லிங்குவல், ஸோ டைவர்சிஃபைடு இந்தியாவை அக்செப்ட் பண்ணுற பார்ட்டி. இந்தியாவில் வந்து இந்த உயர்வு தாழ்வு, பணம் பணமின்மை, அப்புறம் படித்தவங்க படிக்காதவங்க, ரிச் புவர், இந்த மாதிரியான ஈக்குவலாக சமநிலை அற்ற ஒரு இந்தியாவை, அதில் கீழ்நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து அவங்கள புரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பார்ட்டி, இந்த மாதிரியான பார்ட்டியை நோக்கி தான் அடுத்த தலைமுறையும் நகரணும். அதுதான் வந்து இந்தியாவுக்கு நல்லது. ஸோ தட்ஸ் மை வியூ. நான் வந்து இன்னொரு அடுத்த கேள்வி, அஃபெக்டட் வித் கோவிட் டூரிங் லாஸ்ட் இயர் அண்ட் ரெக்கவர்ட், இஸ் இட் கம்பல்சரி டு டேக் வேக்சினேஷன் பிகாஸ் அவர் பாடி உட் ஹவ் பில்ட் ரெக்வயர்ட் ஆன்டிபாடிஸ் அண்ட் இம்யூனிட்டி? நீட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ என்னுடைய என்னையே நீங்கள் கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் எனக்கு வந்து COVID-19 இருந்தது, அப்புறம் அதிலிருந்து நான் எழுந்து வந்தேன். அதுலேயே வந்து ஆன்டிபடிஸ் வந்து வந்திருக்கோம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலில் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, நான் என்னுடைய மருத்துவ வட்டார நண்பர்களை கலந்து பேசும் பொழுது அது வேற, உங்களுடைய வேக்சினேஷன் வேற, கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எந்தளவுக்கு வந்திருக்கு, உங்களை எந்தளவுக்கு அது தாக்குச்சு, அதுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நாம் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், போட்டுக்கிறதுனால என்ன பிரச்சனை? இப்போது நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது, இந்த பிளட் கிளாட் ஆகிடுது அங்கே இங்கே அதெல்லாம் சொல்கிறாங்க, அப்புறம் டெத்து அது இதுன்றாங்க அப்படின்ட்டு. போடலை அப்படின்னா என்ன நடந்துகிட்ருக்குன்றதை கண்ணாலேயே பார்க்குறோம், அதில் நமக்கு வராதுன்னு நம்புகிறோம். அதாவது வேக்சினேஷன் போடலை அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற நிறைய டெத்தை பார்த்துமே கூட நமக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு நம்புகிறோம். வேக்சினேஷன் போட்டால் வந்துடும் அப்படின்னு அங்கே மட்டும் நெகட்டிவாக மாறிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா நான் நார்மலாக சொல்லுவேன், அதாவது சுகர் சாப்பிடுவோம், டயட்டில் சுகர் சாப்பிடுவோம், ரைஸ் சாப்பிடுவோம், எல்லாம் இஷ்டத்துக்கு என்ன வேணால் சாப்பிடுவோம், இப்போ பீஸா சாப்பிடுவோம், பர்கர் எல்லாம் சாப்பிடுவோம். டயட்னு வரும்போது ஒரு ஏதோ ஒன்று சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு மைன்யூட் பர்சன்டேஜ் ஏதோ ஒன்று கூட இருந்தால் இது உடம்புக்கு எடுத்துறாது அப்படின்வோம், ஒட்டி சாப்பிட்டோம் அவ்வளவு, அப்பெல்லாம் இல்லாத ஒரு பயம் டயட்டுக்கு வரும்போது மட்டும் வந்துடும். அதனால் கண்டிப்பாக போடணும். சுதா மேடம் வந்து அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களோட இம்யூனிட்டி வந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி தான் வந்து வேக்சினேஷன். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ யூ ஹேட் மென்ஷன்ட் இன் எஃபி அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் இயர், நான் சொன்னதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் வேக்சினேஷன் அஸ் தெர் இஸ் கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் பிளட் கிளாகிங் அண்ட் மோர்? அதுதான் இப்போ சொன்னேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் தி ஆன்சர். இப்போது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வருது. இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. வீட்டில் பெரியவங்க இருக்கிற யாராவது நம்ம சர்க்கிளில் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள நீங்கள் இப்போ டேக் பண்ணி கூப்பிட்றதுனா கூப்பிட்ருங்க. ஏன்னா இந்த கேள்வி அவர்களுக்கானது.
அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். வயதானவர்களை எப்படி பராமரிப்பது இன்றைய சூழல். இதில் ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன்னா என்னை பொறுத்தளவு வயதானவர்களை பராமரிப்பது தான். அதுவும் குறிப்பாக 70, 80, 90+ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எப்போவுமே லைஃப்பில் அந்த ஒரு டீனேஜ் நிறைய எதிர்பார்ப்புகள், அப்புறம் வந்து மேரேஜ் ரியாலிட்டி, அப்புறம் பிகமிங் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷ் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் லைஃப் வந்து ஓ இவ்வளோதான் லைஃபா, அப்போ முடிஞ்சு போச்சா, எல்லாம் இஸ் இட் ஓவர், ஆம் ஐ கோயிங் டு கம்ப்ளீட் மை லைஃப் சைக்கிள், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நார்மலாகவே ஒரு 70+, 80+ பீப்புளுக்கு வந்துடும். நான் சொல்கிறது நார்மல், நம்ம எல்லோரும் இந்த கோவிடுக்கு முன்னாடி ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ளே இந்த கேள்விகள்லாம் இருக்கும், இஸ் இட் ஓவர், இவ்வளோதானா, இந்த ஏதோ ஒரு நாள் வந்து இந்த இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேனா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அப்படியான ஒரு ஒரு வயதானவர்களை இந்த கோவிட் டைமில் வந்து பராமரிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒன். ஏன்னா கோவிடில் இப்போ வந்து அவங்களுக்கு காதும் கண்ணும் அந்த இறப்பு நம்மளை பாதிக்கிறத விட அவங்களுக்கு மிக அதிகமாக பாதிச்சிட்ருக்கு. திரும்ப திரும்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு செய்தியை நாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த அவங்க இறந்துட்டாங்களாம் இவங்க இறந்துட்டாங்களாம். இப்போ அதெல்லாம் முதல்ல வயதானவங்களுக்கு இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும், ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் இறக்குறாங்கன்னும் போது அவங்களுடைய பயம் இன்னும் அதிகமாகும். நான் வந்து சைக்காலஜி பேசுகிறேன், மனநிலை பேசுகிறேன், மெடிக்கல் சைட் பேசலை. ஸோ யங்ஸ்டர்ஸ் திடீர்னு ஒரு 30, 35, 40 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது வயதானவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை பற்றிய பயம் இன்னும் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க குவாரண்டைனில் இருக்கும் பொழுதும் சரி, இல்லை நம்ம நார்மலாக இருந்தாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போதும் சரி, வழக்கமாக அவங்கள நாம் பார்த்துக்கிறத விட எக்ஸ்ட்ரா கேர் இப்போ தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா கேருன்றது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை வந்து எக்ஸ்ட்ரா கேர்னு நினைக்கிறாங்க. இப்போ சர்டன்லி நாட், அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்றத விட அவங்க அவங்களுடைய மனதுக்குள்ள ஒரு ஒரு நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவோம், எமோஷ்னலி ஹாப்பி, அந்த ஒரு மகிழ்வான அந்த நெகிழ்வுத்தன்மை, அதை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை கொடுக்கக்கூடிய பேச்சு, அதை கொடுக்கக்கூடிய பழைய உற்சாக நினைவுகள், அதையெல்லாம் இப்போ அவங்களுக்கு பேசுகிறது தான் அவங்கள பராமரிக்கிறதுக்கான பெஸ்ட் சிச்சுவேஷன். ஒரு 80 தாத்தா இருக்காருன்னா அவருடைய லைஃப் ஸ்டைலில் அவர் என்னென்னமோ விஷயங்களை வந்து சாதிச்சிருப்பார், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிருப்பார், அதையெல்லாம் இப்போ நினைவுபடுத்தலாம். நினைவுபடுத்தினா ஒரு அவருக்கு உங்களுக்கும் அவருக்குமான பேச்சு வந்து ஒரு 2-3 hours போயிடும், ஆனால் அவருக்கு வந்து அது ஒரு 2-3 தாக்கு பிடிக்கும். அந்த பழைய நினைவுகள் கொடுக்குற சந்தோஷம், உற்சாகம், அது அவரை வந்து இன்னும் அதிகமான உற்சாகத்தை நோக்கி வாழ்க்கையை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடலாம், இதையும் ஃபேஸ் பண்ணி வந்து நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமே, இதை ஃபேஸ் பண்ண முடியாதா, பண்ணிடலாம் அப்படின்றத நோக்கி நிச்சயமாக வந்துடுவாங்க. ஸோ இன் மை வியூ அதை வந்து கொஞ்சம் சரியாக பண்ணணுன்றது என்னோட பார்வை. அடுத்தது, ஸோ ஹவ் ஆர் யூ சார், ஃபைனா, அது அது ஒரு அதாவது ஒரு நிறைய கேள்விகளில் அது ஒரு கேள்வி. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஃபைன், நிச்சயமாக சேலஞ்சஸ் வரும்பொழுது தான் ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் மோர் டியூன் இன் டு இட். ஸோ ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுன்றது அப்போ தான், எல்லாம் சரியாக இருக்கும்போது நான் வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்னு அப்போ தான் நான் ஒரு மாதிரியாக இருப்பேன். ஸோ தென் தெர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ், ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபைன். இப்போ இங்கே ஐ திங்க் சுதா செல்லப்பா ஏதோ எழுதியிருக்கேன், அவங்க கூட தினம் ஒரு 10 மனசை விட்டு பேசினாலே போதும், எல்லாம் தெரிஞ்சால் கூட அவங்கக்கிட்ட அடுத்து என்ன செய்யணும்னு கேளுங்க, அவங்கள பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாக்கிங் டயட் என்கரேஜ் பண்ணுங்கள், யாராவது 2 ஃபோனில் பேச சொல்லுங்கள். குட். இப்போ இங்கே ஒரு கேள்வி, வசதியானவர்கள் நடுத்தர மக்களுக்கே பணம் இருந்தும் உயிரை காப்பாற்றத்தக்க நடவடிக்கை எடுக்காத அரசு
உணவுக்கே கஷ்டப்படும் அன்றாட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் மனிதர்களுக்கு கோவிட் டெஸ்ட், தடுப்பூசி, மருந்துகள், ஆக்சிஜன் இத்தியாதி என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு? அவர்கள் தனக்கு என்ன நேர்கிறது என்று அறியாமலேயே மடிந்து போகிறார்கள். அவங்க சொல்கிறது வந்து அந்த உணவுக்கே கஷ்டப்படுகிற மனிதர்கள், அவங்களுக்கு என்ன 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 நடக்குது அப்படின்றதே தெரியாமலேயே இறந்து போகிறாங்க. இந்த கடின காலத்தை பயன்படுத்தி தடுப்பூசி, பெட், ஆக்சிஜன் பற்றாக்குறை என அதிலும் ஊழல் தானா? எப்படி காப்பாற்றப்படும் இந்தியா? ரைட். இப்போ இந்த பர்டிகுலர் கேள்விக்கு கொஞ்சம் சுருக்கமாக ஆனால் ஆழமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆட்சிக்கு வருகிற கட்சிகள், இப்போ இன்னைக்கு ஒரு கட்சி வந்து ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு இன்னைக்கு வரப்போகுது இல்லையா, ஆட்சிக்கு வருகிற கட்சிகளினுடைய நோக்கம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் சேஞ்ச். இதில் இந்த எப்படி காப்பாற்றப்படும் இந்தியானா அது வாய்ப்பு இல்லை. ஆஸ் நம்ம வந்து அந்த மாதிரியான மனிதர்களை இனம் கொண்டு ஒதுக்கிற வர இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த சித்தாந்தங்கள்னு வாங்க, அவங்களுக்குன்னு சில ஃபிலாசபி இருக்கும். இப்போது தமிழ்நாடு, கேரளா ரெண்டு ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டைமில் இந்த ரெண்டு பேரும் எப்படி வந்து ஓவரால் இந்தியாவில் இவங்க ரெண்டு பேர் வந்து பெஸ்ட்டாக வராங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிலாசபி, அதில் சில குறைகள் இருக்கலாம், தவறுகள். இது எப்படின்னா 100க்கு 60 மார்க் ஒருத்தர் எடுக்கிறாரு, 100க்கு 35 மார்க் ஒருத்தர் எடுக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்னா 100க்கு 60 மார்க் எடுக்கிறவரை மீதி 40 எடுக்கலையேன்னு கத்துறோம். 35 இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா 35 எடுக்கிறவரை வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த பார்ட்டிலேருந்து பேசுகிறோம். ராங். இன்னைக்கு ஓவரால் இன்னைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இஸ் த பெஸ்ட் எவர் சுச்சுவேஷன் ஃபார் யூ டு அனலைஸ் எனி பார்ட்டி அண்ட் தேர் ரோல் அபவுட் இந்தியா. இன்னைக்கு எப்படி இருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் ரோல் தே பிளே? ஏன்னா டஃபஸ்ட் நேற்று தான் சொன்னேன், டஃபஸ்ட் டைமில் யார் பக்கத்தில் இருக்காங்க? ஆர் தே ரியலி ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் புவர் பீப்புள்? ரோட் சைடில் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நேற்று நான் வந்து வெளியில் நடந்து போகும்போது ரோட் சைடில் சில பேரோட வாழ்க்கைன்னு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மனிதர்கள்லாம் இப்போ அவங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டாச்சா, அவங்கெல்லாம் போட முடியுமா, அவங்கெல்லாம் வந்து எந்த மொபைலில் வந்து அவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் சூப்பர் ஸ்ப்ரெடராக மாறமாட்டாங்களா, ஒருவேளை அவங்களுக்கு வந்தால் அவங்க மூலியமா பரவாதா, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு இறந்து போனால் அவங்கள யார் வந்து டிஸ்போஸ் பண்ணுறா, அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா யார் வந்து கேட்குறா, யார் வந்து ஆக்சுவலாக கேட்கணும் அப்படின்னா வார்டு மெம்பர்னு ஒருத்தர் அதுக்கு தான் இருக்கார். வார்டு மெம்பர் இந்திய அரசாங்கத்தினுடைய எக்ஸ்டெண்டட் ஆர்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீள்கிற கை, அதுதான் வந்து வார்டு மெம்பர். அவர் தான் லாஸ்ட் பர்சன், எனக்கு தெரில, வார்டு மெம்பர் தான் லாஸ்ட்டுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவருக்கும் கீழே யாராவது இருக்காங்களான்றது எனக்கு சொல்லுங்கள். அந்த வார்டு மெம்பர் வந்து அந்த ஒரு 3 தெருவோ 10 தெருவோ 7 தெருவுலேயோ இருக்கிற மனிதர்களை பார்த்து கொள்ள வேண்டியது அவரோட பொறுப்பு. அங்கே தான் அவர் வரார். அப்போ அவர் தான் வரணும், அவர் வந்து அதை பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான், அப்படி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து எப்போ வருதோ, அல்லது அந்த மாதிரியான மனிதர்களை நோக்கி நாம் எப்போ நகர்றோமோ அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மை விட்டு அகலும். அப்போ இதில் இந்தியாவில் எப்படி இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும் எப்படி இது எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த பார்வை இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு, ஏற்கனவே இருந்த தலைவர்களுக்கு இருந்திருக்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் இருந்திருக்கு. அதனால தான் இந்த ரெண்டு ஸ்டேட்டு இதில் வந்து தாக்கு பிடிக்குது. எப்பவுமே சித்தாந்தங்கள் சரியாக இருந்தால் தான் தலைமுறைகளுக்கு வரும். இப்போது என்னுடைய தாத்தா ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா தான் நான் இப்படி வந்திருப்பேன். சித்தாந்தங்கள் சரியில்லாமல் அன்னன்னைக்கு ப்ராஃபிட்னு, இப்போ என்னுடைய தாத்தா வந்து அன்னைக்கு என்ன கிடச்சதோ அது அப்படின்ற லாபத்தில் போயிருந்தாருன்னா
நான் இந்த பொசிஷனுக்கு வருவேனா அப்படின்னா அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலாசபி த பார்ட்டி ஹோல்ட்ஸ் அப்படின்றதுல இருந்து தான் இந்தியா வந்து எவால்வ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்தியா வந்து வளர்கிற நாடு, குரோத் வந்து ரொம்ப முக்கியம், அதில் கவனம் இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்தியாவினுடைய டைவர்சிஃபைடு இந்தியா, இது வந்து மல்டிலிங்குவல், மல்டி கம்யூன் அல்லது மல்டி கம்யூனிட்டி அப்படியான ஒரு ஒரு இந்தியா இது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற, அதை புரிந்து கொள்கிற. அதே மாதிரி புவர் ரிச் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா. ஸோ அதில் ரிச்சுக்கான சப்போர்ட் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, புவருக்கான சப்போர்ட்டை கையில் எடுக்கக்கூடிய இந்த மூன்று கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியமானது. நான் இந்த ஃபிலாசபின்னு சொல்லுவேன். இதை இது இருக்கா ஒரு கட்சிகிட்ட, இந்த இது இருந்தால் அந்த கட்சியை வந்து நம்ம வந்து கொண்டாடலாம், தப்பே கிடையாது. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லீடர்ஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ்வைசட், யாராக இருந்தாலும் சார் கொண்டாடலாம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை பார்க்கணும் நாம். அப்படின்னா இந்த எப்படி காப்பாற்றப்படும் இந்தியான்றதுக்கு அதுதான் என்னுடைய பதில். சார் நீங்கள் எனக்கு ஒரு அடுத்த கேள்விக்கு போகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பயர் பர்சன், ஸ்டார்ட் பண்ணிட்டா சக்ஸஸ் ரீச் ஆகிற வரைக்கும் உங்கள் ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி அட்மயர் பண்ணுறேன். வேகன் டயட், ஸ்லாகிங், 10,000 ஸ்டெப்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு, தட்ஸ் வாட் ஹி ஹஸ் ரிட்டன். பட் என்னால் அப்படி கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் ஸ்டார்டில் இருக்கிற அதே இன்ட்ரெஸ்டோடு போக முடியல. அவர் வந்து தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கார். ஸோ நான் அதை அப்படி படிக்கிறேன். ஸ்பீடாக டெடிக்கேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு டைமுக்கு மேலே கொண்டு போக முடியல, பிரேக் ஆகிடுது. ரீசன் நான் தான்னு தெரியுது, வைராக்கியமாக இருக்க முடியல. ஏதாச்சும் என்கரேஜ், மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? எனக்கு வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை, பட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் பயமாக இருக்கு. ஃபைன், இட்ஸ் அ குட் குவஸ்டின், வெரி குட் குவஸ்டின். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ 5 PM ஃபேமிலியே எடுத்துங்க, 171 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அவங்க கோல்னு ஒன்று எடுத்ததை பண்ணுறோமா? இப்போ போன தடவை நான் பண்ணியிருந்தேன், வாட் ஸ்டாப்ஸ் யூன் பண்ணியிருந்தேன், அதில் கோல் எடுத்தவங்கலாம் முடித்தாச்சா? அதுக்கு பிறகு பண்ணவங்க ரேடாரில் எல்லாம் முடித்தாச்சா? அப்படின்னா இன்னும் வந்து நாம் இல்லை பாதியில் நிறுத்தியிருக்கோம் போ அப்படின்னா என்ன அதனுடைய பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஐ திங்க் வி வில் மேக் இட். அதற்கு பின்பு இருக்கிற ஒரு யதார்த்தம் என்னென்னா, நம்ம பொதுவாக நாம் ஒரு இலக்கை எடுக்கும் பொழுது அதை பற்றி தீர ஆராய்ந்து எடுக்கிறது இல்லை. இப்போ 4 பேர் செய்கிறாங்க, உடனே நம்மளும் செய்வோம்னு செஞ்சுருவோம், நல்லது தானே செய்வோம் அப்படின்னு செஞ்சுருவோம். நல்லது தான், ஆனால் எனக்கு அது எந்த விதத்தில் உபயோகமானது, என்னால் எவ்வளவு முடியும், என்னால் எந்த டைமில் அதை பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். இப்போ 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகுது. ஒரு உதாரணத்து, ஒரு நாளில் 1.5 மணி நேரத்தை என்னால் எங்கே கொடுக்க முடியும் அப்படின்றதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குவேன். என்னுடைய ரொட்டீனில் அதை கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பேன். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் காலையில் வந்து நான் ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறேன்னு வைங்களேன், அந்த சாப்பிட போகிற இடத்துக்கும் எனக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்பேன். அது காரில் போயிட்டுருக்கேன்னா அதை கட் பண்ணுவேன். இப்போ நான் அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதில் எனக்கு ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா நான் நடையத்தான் சூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு அது மல்டி பர்பஸ், எனக்கு வந்து நடைக்கு நடையும் முடிஞ்சது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் முடிஞ்சது, திரும்ப வந்தேன் அப்படின்றது மாதிரி கொண்டு போவேன். ஸோ அது மாதிரி என்னுடைய ரெகுலர் லைஃப்பில் அதை வந்து இம்பை பண்ணுறது, அதை கொண்டு வந்து சேர்த்துறது அப்படின்றத பண்ணால் அது அது ஒரு பெரிய, அதை ஒன்று செய்யணும் காலையில், சாரி அதை ஒன்று வேற செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்காது. நம்ம பாட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக அழகாக செய்வோம். ஆனால் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்காக நினச்சி பண்ணுவோம், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஒர்க் அப்படின்னு நினச்சி பண்ணுவோம். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் ரெகுலர் ஸ்கெடியூலில் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம
ப்ரஷ் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் போடுறதுக்கு, இதெல்லாம் நம்ம ஒரு நாள் நிறுத்துறது இல்லை. ஏன், இதெல்லாம் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் அது ஒரு ஆக்டிவிட்டியாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எடுக்கிற விஷயங்களையும் அப்படி ஆட் பண்ணுற மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் எடுத்தோம்னா இப்படி நிற்காது. இது ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒருவேளை அப்படி நின்னாலும் தப்பு இல்லைன்றேன். நிறைய பேர் பார்க்குறேன், 100 நாள் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, 10வது நாள் நிறுத்திடுவாங்க, நிறுத்தினதுனால மீதி 90 நாளும் பண்ணாமல் இருப்பாங்க. எனக்கு இன்னமுமே புரியாத ஒரு விஷயம், 10 நாள் பண்ணிட்டீங்க, 2 நாள் கேப் விடுங்க, தப்பு இல்லை, திரும்ப 12லேருந்து ஆரம்பித்து 102 வரை பண்ணுங்களேன். வாட் இஸ் தி, பண்ணாமலே போகிறத விட பண்ணுறது பெஸ்ட்டு தானே. நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த 100 வந்து 200 நாள் எடுத்து கூட, சாரி, அங்கங்கே பிரேக் பண்ணி கூட நீங்கள் 200 நாளில் 100 நாள் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அங்கங்கே பிரேக் பண்ணி கூட 200 நாளில் 100 நாள் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த 100வது நாள் முடிக்கும் பொழுது எடுக்கிற அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு மனசில் கிடைக்கிற ஒரு தன்னம்பிக்கை, நெக்ஸ்ட் 100 டேஸாக 100 டேஸில் முடிப்பீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் பிளான் ஃபார் யுவர் செல்ஃப். எடுத்தோடனே நான் சொன்னபடி முடிக்கணுன்றது அது ஒரு விதமான, எனக்கு வந்து ஒரு விதமான வறட்டு ஈகோவாக படுது. நான் எடுத்தால் பண்ணுவேன், முடிப்பேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ரெண்டு கார்னர், ஒன்று பண்ணுவேன், கரெக்டாக பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன், அப்படியே விட்டு போயிடுவேன் அப்படின்றது ரெண்டு கார்னராக இருக்குது. வி கேன் பேலன்ஸ். 50 நாள் பண்ணுறீங்க, ஒரு 2 நாள் பிரேக் எடுத்து நான் எதையாவது எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு வந்து திரும்ப 50 நாள் பண்ணுறேன்னா தட்ஸ் ஃபைன் வேணாம். ஏன்னா நீங்கள் இந்த டயட்டை எடுக்கலைன்னா 100 நாளைக்குமே அதை எடுக்கலை. ஆனால் எடுக்கிறதுல 100 நாளில் 2 நாள் தான், சாரி, 102 நாள்னு 2 நாள் தான் சாப்பிட்றீங்க, பரவாயில்லன்றேண்ணா, தட்ஸ் ஃபைன். யூ ஹவ் சேவ்டு 100 டேஸ், 2 டேஸ் ஆர் ஃபைன். அப்படியே பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, ஐயோ அவ்வளோதான், 21 நாள் இப்படி, 100 நாள் இப்படி, 365 நாள் இப்படின்னு போட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டுலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி கேன் டூ, அண்ட் இஃப் யூ ஆர் அனேபிள் டு டூ, தட்ஸ் ஃபைன், 1 or 2 டேஸ் தட்ஸ் ஃபைன், வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட், பிகாஸ் ஸ்டில் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ அதுதான் என்னுடைய ஆன்சர் அதுக்கு. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். அடுத்த கேள்வி வந்து, மனசு கஷ்டமாக இருக்கு தம்பி, எப்படி மீள்வோம் அப்படின்ற தவிப்பு, அதுக்கு என்ன பண்ணுறது? கையில் க்ரீன் டீ இன்னைக்கு இல்லை. அது என்னென்னா, இங்கே ஏதோ இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஏதோ இஷ்யூ, நான் வந்து ஹாட் வாட்டருக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணால் பவர் வந்து போயிடுது, பவர் இருக்குது, அதில் ஏதோ சம் இஷ்யூஸ் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அதை நான் போடலை, ஆக்சுவலாக போடுறதுக்கு தான் போயிருந்தேன், தட்ஸ் ஒய் பிளைன் வாட்டர். அதுதான் ரீசன், கரெக்டாக பிடிச்சிட்டிங்க நீங்கள். அது ஹாட் வாட்டர் வந்து தொண்டைக்கு கொடுக்குற இதம் பிளைன் வாட்டரில் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும்னா, மனசு கஷ்டமாக இருக்கு தம்பி, எப்படி மீள்வோம் என்கிற தவிப்பு. இப்போ இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதோட ஐ திங்க் ஐ கேன் ஃபினிஷ். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி இருந்ததுன்ற பதில்களையும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நம்மை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நம்மளை வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்றது தான் உண்மை. சடனாக ஒரு டெத், அதுவும் க்ளோஸ் சர்க்கிளில், அல்லது ஓவராலாக 400,000 பேரா, 500,000 பேரா, இது கம்மியா, மிடில் வந்து 800,000 பேர் ஆகுமா, ஒரு நாளைக்கு 1,000 பேர், 2,000 பேர் இறந்துருவாங்களா அப்படின்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தகவல்களுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா இல்லையா தெரியல, ஆனால் நடக்கிறத பார்த்தா அதெல்லாம் நடந்துருமோ அப்படின்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம மனசு வந்து கஷ்டப்படுறது, நம்மெல்லாம் மீண்டுருவோமா, எந்திரிச்சு வருவோமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வர்றது. இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னால் சொல்ல முடியும், யாராவது ஒருத்தங்க இதை நான் சொல்கிறத டைப் பண்ணுறீங்களா, யாராவது ஒருத்தங்க இருக்க நான் என்னால் டைப் பண்ண முடியுமா?
ஐ திங்க் ஐ கேன் டூ 1 மினிட். எஸ், நம்ம வந்து டைப் பண்ணிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் லேப்டாப்பில் போட்டு டைப் பண்ணி வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கு. எஸ், வி ஆர் நாட் லிவிங் 365 டேஸ் டுகெதர், பட் 365 டைம்ஸ் ஒன் டே. நம்ம வந்து எப்படி மீள்வோம் அப்படின்ற அந்த சிந்தனையெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே 1 வருஷம் அப்படின்னு யோசிச்சுருவோம். நான் 1 வருஷம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை, ஏன்னா 1 வருஷம் அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. 1 வருஷத்துக்கான கணக்கு, முதலீடு, பணம் சம்பாதிக்கிறது, லாஸு, இழப்பு, இதெல்லாம் ரொம்ப பெருசாக நம்முடைய மனதில் கட்டமைக்கப்படும். இப்போ 1 வாரம்னா 1 வாரம் இந்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்றது ஓகே, ஆனால் இந்த மாதம் அப்படின்னும் போதே மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். இந்த வருஷம் எப்படித்தான் நான் ஓட்ட போகிறேனோன்னா, அந்த நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை விட மிகப்பெரிய பலத்தை தூக்கி உங்கள் மேலே வைக்கிறீங்க. உங்களை விட ஒரு மிகப்பெரிய பலம் நிறைந்த கல், இல்லை வெயிட் உள்ள கல், ஸ்டோன், அதை தூக்கி உங்கள் மேலே வச்சுட்டு தூக்க முடியலையேன்றீங்க. ஸோ இங்கே தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். வி ஆர் நாட் லிவிங் 365 டேஸ் டுகெதர், பட் 365 டைம்ஸ் ஒன் டே. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோம், இன்னைக்கு உயிரோடு இருக்கமா இருக்கோம். காலையில் பி தேங்க்ஃபுல் டு நேச்சர். காலையில் எழுந்ததும் இன்னைக்கு நேச்சருக்கு நன்றி சொன்னீங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதும், ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. நேற்று நைட்டு படுத்திருந்து இன்னைக்கு காலையில் எழுந்திருக்க முடியாமல் போனவங்க எத்தனையோ பேர் நாம் எழுந்திரிச்சிருக்கோம். வி ஷுட் பி வெரி வெரி தேங்க்ஃபுல் டு நேச்சர். தென் இன்னைக்கு நைட் படுக்கிறோம், படுக்கும்போது நல்லபடியாக படுக்கிறோமா? தெர் இஸ் அ ஃபேமஸ் லைன் ட்விட்டரில் நான் படித்து அசந்து போனேன், அதை ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. If you are sleeping on your own bed tonight, then you are the blessed one. உங்களுக்கான பெட்டில் இன்னைக்கு நைட் நீங்கள் தூங்குறீங்கன்னா, நீங்கள் தான் வந்து இந்தியாவில் இன்னைக்கு ரொம்ப blessed one, ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்தீங்களா? எழுந்தேன், இயற்கைக்கு நன்றி. இன்னைக்கு நைட்டு நீங்கள் உங்கள் பெட்லேயே தூங்க போகிறீங்களா? ஆமாம். அப்போ 1 full day உங்களை வந்து இயற்கை பாதுகாத்துருக்கு. You are safe. இவ்வளவு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்குது. பி தேங்க்ஃபுல். அண்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரேயர் ஒன்று வந்து நேச்சருக்கு தேங்க் பண்ணி பண்ணிவிட்டு, யூ ஜஸ்ட் ஸ்லீப், நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ வில் பி ஹேவிங் மோர் பவர். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போதும் இதே கதை தான், பரவாயில்லையே எந்திரிச்சிட்டேனே, ஆ ஒரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, அடுத்தது இன்றைக்கி நைட்டு திரும்ப போய் என்னோடய பெட்லேயே படுக்கிறேன், ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட் and I am very thankful to nature, and that's the best way to move forward in life. இதுல வந்து எப்படி மீள்வோம் அதெல்லாம் வராது, ஏன்னா 365 டைம்ஸ் ஒன் டே. அண்ட் ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க டைப் பண்ணலாம். இது முடிச்சதுக்கு பிறகு எனக்கு மற்ற செஷன்ஸ் இருக்கு, ஸோ நான் அதை நோக்கி நகரணும். ஸோ இன்றைக்கி எப்படி செஷன் இருந்ததுன்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் நல்லா இருக்குது, நல்ல டெப்த்தில் இருக்குது. இன்னும் சில கேள்விகள் வந்து இருக்குது, அதை வந்து அடுத்த செஷனில் நான் வந்து சொல்கிறேன். நீங்களும் எனக்கு கேள்விகள் அனுப்பலாம். மெயிலில் சில பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் இப்போ வந்து ஃபார்ம்ஸில் இருக்கிறத சொல்லிகிட்டே இருக்கேன், அடுத்தது மெயிலுக்கு வந்துடுவேன். மெயிலில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் அடுத்து சொல்கிறேன். அது முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் ஃபார்ம்ஸில் வந்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு பதில் சொல்வேன். ஸோ
நீங்கள் டைப் பண்ணலாம் இன்றைய செஷன் எப்படி இருந்ததுன்றது. ஐ வில் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் நாம் எழுந்திருக்கிறோம், உயிரோடு இருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம். பி தேங்க்ஃபுல் டு நேச்சர். இன்றைக்கி நைட்டு உங்களுடைய ஓன் பெட்டில் நீங்கள் தூங்க போகிறீங்க. யூ ஆர் வெரி பிளஸ்ட். அதுக்கும் நீங்கள் வந்து பி தேங்க்ஃபுல் டு நேச்சர் அண்ட் கோ ஹெட் வித் லைஃப். லவ் யூ ஆல்.